வந்தவரை வாழ வைக்கும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவின் மிக முக்கியமான டாப் 5 விமான நிலையங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் சிவில் விமான போக்குவரத்து 1912 டெல்லிக்கும் கராச்சிக்கும் இடையே முதல் உள்நாட்டு விமானம் பாதையை திறந்து வைத்தது. அந்த ஆரம்ப நாட்களிலிருந்து விமான சேவைகள் இயக்க முறை மற்றும் தரை வசதிகள் ஆகியவற்றில் மாற்றங்கள் கொண்டு இந்தியாவில் சிவில் விமான போக்குவரத்து விரைவான வளர்ச்சியை கண்டது. இன்று உலகின் சிறந்த விமான நிலையங்களில் 3 இந்திய விமான நிலையங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அப்படி இந்தியாவின் டாப் 5 விமான நிலையங்களை பற்றி தான் பார்க்க போறோம். மறக்காம ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 5th பிளேஸில் உள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு 2 பெயர்கள் உள்ளன. உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயரிடப்பட்டது. சர்வதேச முனையம் அண்ணாதுரை சர்வதேச விமான நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் முதல் விமான நிலையங்களில் ஒன்றாகும். இது தென்னிந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்திற்கான முக்கிய மையமாக உள்ளது. மேலும் ஏஏஐயின் பிராந்திய தலைமையகமாகவும் செயல்படுகிறது. சராசரியாக ஆண்டுக்கு 13 மில்லியன் பயணிகள் பயணிக்கும் இந்தியாவின் 3வது பரபரப்பான விமான நிலையமாகும். சமீபத்திய ஆண்டுகளில் சென்னை விமான நிலையம் பெரிய நவீனமயமாக்குதல் மற்றும் விரிவாக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் சரக்கு கையாளுதலுக்கு 2012 சிறந்த விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 4th பிளேஸில் உள்ளது. 2008 தேவன்ஹல்லியில் அமைந்துள்ள பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் பழைய விமான நிலையத்தை மாற்றியது. 5,130 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இந்த விமான நிலையம் ஆண்டுதோறும் 12 மில்லியன் பயணிகளை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது இந்தியாவின் 4வது பரபரப்பான விமான நிலையமாகும். பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் 10 உள்நாடு மற்றும் 21 சர்வதேச விமான சேவைகளை உலகெங்கிலும் உள்ள 50 இடங்களுக்கு நகரத்தை இணைக்கிறது. இந்த விமான நிலையம் 2010 சிறந்த நிர்வகிக்கப்பட்ட விமான நிலையமாக வழங்கப்பட்டது. மேலும் IATA-இலிருந்து பிளாட்டினம் மதிப்பை பெற்றுள்ளது. ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 3rd பிளஸில் உள்ளது, ஹைதராபாத். ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் ஒப்பீடளவில் புதிய விமான நிலையமாகும். இது 2008 பேகம்பேட்டில் உள்ள பழைய விமான நிலையத்திற்கு பதிலாக மாற்றப்பட்டது. இந்த விமான நிலையம் பொது தனியார் கூட்டமைப்பில் இந்தியாவில் 2வது GMR குழுமத்தால் கட்டப்பட்டது மற்றும் 5,400 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இந்த விமான நிலையம் ஆண்டுதோறும் 40 மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்டது. மேலும் இது இந்தியாவின் 6வது பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றாகும். இது தொடர்ந்து உலகின் சிறந்த விமான நிலையங்களில் தரவரிசையில் உள்ளது. சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மும்பை 2nd பிளேஸில் உள்ளது. மும்பை விமான நிலையம் இந்தியாவின் நிதி தலைநகரில் அமைந்துள்ளதால் அதன் முக்கியத்துவத்தை பெறுகிறது. இது தெற்கு ஆசியாவின் மிக முக்கியமான விமான நிலையங்களில் ஒன்றாகும். மேலும் 30 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளை கையாளுகிறது மற்றும் நாட்டில் விமான சரக்குகளில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது மற்றும் இது இந்தியாவின் 2வது பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றாகும். இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெல்லி 1st பிளேஸில் உள்ளது. நாட்டின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் இந்தியாவிலேயே மிகவும் பரபரப்பான விமான நிலையமாகும். 3 ஸ்வான்கி டெர்மினல்களுடன் இந்த விமான நிலையம் 46 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் மிக முக்கியமான விமான மையமாக மாறியுள்ளது. இந்த விமான நிலையம் சர்வதேச விமானங்களுக்கான முக்கிய மையமாக உள்ளது. ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷனல் இந்த விமான நிலையம் உலகின் 4வது சிறந்த விமான நிலையமாக விருது பெற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.